போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குணம். நான் ராஜ்குமார். ஸோ டெய்லி சேலஞ்ச் 30 நாள் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கு. நைட்டு 10 மணி வரையும், சாரி 11 மணி வரையும் கூட நீங்கள் எழுதலாம். அது வரையும் டைம் கண்டிப்பாக இருக்கும். 3 மணிலேருந்து 10 மணி வரையும் அப்படின்னு நான் டைம் சொல்லியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் 10 o'clockல முடிச்சுக்கோங்க சரிங்களா. டெஸ்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல்லாக 115 கொஸ்டின் வந்து முடிச்சிருங்க. நாளையிலேருந்து டெய்லி சேலஞ்ச் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நாளைக்கு ஒரு ஈவினிங் நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். என்னென்ன லெசன்ஸ் வந்து அடுத்து நம்ம கவர் பண்ண போகிறோம் அதற்கான பிளான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யூடியூப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, டெய்லி வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி நம்ம 30 நாள் கவர் பண்ணி இப்போ ஒரு ரிவிஷன் டெஸ்ட் சொல்லி வந்திருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் வீக் என்ன பிளான் அப்படின்றத நாளைக்கு ஈவினிங் நான் அப்டேட் பண்ணுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் இன்னைக்கு ரிவிஷன் டெஸ்ட் என்ன மாதிரி இருந்தது, எந்த அளவு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்றத டெஸ்ட்லி முடிச்ச பிறகு இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவு டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த வீடியோ இல்லை ப்ரீவியஸ் வீடியோ, டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ஆப்பில் அதியமான் டீம் கூட ஆண்ட்ராய்ட் ஆப்பில் எப்படி டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு டெஸ்ட் எழுத தெரியாதவங்க அதை பார்த்துட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தப்பு பண்ணீங்க, என்ன மார்க் வாங்கிறீங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க, அதே போல் மற்றவங்களாம் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, இது எல்லாமே வந்து டீட்டெயில் ரிப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி சேலஞ்ச் அடுத்து என்னென்ன பிளான் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மாஸ்டர் பேட்ச்க்கும் இதுக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. மாஸ்டர் பேட்ச் அதியமான் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பெய்ட் டெஸ்ட் பேட்ச். யூடியூப்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது தான் இந்த டெய்லி சேலஞ்சு, ஃப்ரீயா நம்ம கொடுத்துருக்கிறது இந்த டெய்லி சேலஞ்ச். இது வந்து ஃப்ரீயா எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாஸ்டர் பேட்ச் நீங்களா ஒரு பிளான் போட்டு நான் வந்து டெய்லி இந்த டெஸ்ட் எழுதணும் அப்படின்னாங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா. ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இது வந்து டெய்லி சேலஞ்ச். உங்களுக்கு டெய்லி சேலஞ்சுக்கான பிளான் நாளை ஈவினிங் நான் கொடுத்துட்றேன். என்னென்ன லெசன்ஸ் நீங்க படிக்கணும், என்ன ஃபாலோ பண்ண போறோம், எவ்வளவு பேஜஸ் படிக்கணும், இது எல்லாமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண போகிறோம். அதே போல் இந்த டெஸ்ட் சரிங்களா, இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 115 கொஸ்டின் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஹிஸ்ட்ரி சொல்லியிருந்தோம், ஜாகிரபி சொல்லியிருந்தோம், யூனிட் 8 இருக்கிற திருக்குறள் சொல்லியிருந்தோம், அதே போல் சயின்ஸ். அடுத்த டெய்லி சேலஞ்சில் என்னென்ன லெசன்ஸ் தேவை, என்னென்ன லெசன்ஸ் நீங்கள் படிக்கலாம்னு விருப்பப்படுறீங்க அப்படின்றத நீங்கள் சஜஷனாக கொடுக்கலாம். அதன் பிறகு நம்ம பிளானுக்கு போய்க்கலாம் சரிங்களா. ஸோ சஜஷனுக்காக தான் அந்த வீடியோ, நான் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்றத நீங்கள் விருப்பப்படுறீன்றத அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அது ரிலேட்டடாக உங்களுக்கு சஜஷன் மாதிரி தான் சரிங்களா, அதுவும் நம்ம கொண்டு போக போகிறோம். ப்ளஸ் என்னோட பிளானும் இருக்கு இல்லையா, ஸ்டாஃப் சேரர்லாம் அவைலபிள் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிளான் நான் கொடுக்குறேன். நாளைக்கு ஈவினிங் மேக்ஸிமம் இல்லை நைட் 8 மணிக்குள்ள உங்களுக்கு பிளான் ரெடி ஆகும். நிறைய பேர் கேட்டுருக்கீங்க சார் அடுத்து என்ன படிக்கிறது, டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு என்ன ஃபாலோ பண்ணுறது, என்ன படிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. ஜஸ்ட் நாளைக்கு நைட் 8 மணிக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்போ நாளைக்கு நைட் உங்களுக்கு டெய்லி சேலஞ்ச் இருக்காது, அடுத்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆகும். பிளான் தான் நாளைக்கு கொடுப்பேன், டெய்லி சேலஞ்ச் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் சரியா. ஸோ நன்றியுடன் அதியமான் டீமும் கட்டளைத்தவும் கட்டளை வரும். நன்றி, வணக்கம்.